வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 2013 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸோடு ஃபேஸ் பண்ணி அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நேற்று நான் போட்ட வீடியோவில் சிமிலராக ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வீடியோ தான் அது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ ப்ரோ ஒரு எக்ஸாமில் ஹேங் ஆச்சு, ஸோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் ரீலாகின் பண்ணால் எனக்கு ரீ எக்ஸாம் இருக்குமா? இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமே கிடையாது. இவங்களுக்கு ரீ எக்ஸாம்ங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்காது. தென் எக்ஸாம் எழுதும்போது நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணி எழுதணும் ப்ரோ, அப்போது எனக்கு ரீ எக்ஸாம்ஸ் இருக்குமா? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ திரும்பி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது திரும்பி வந்துடுச்சு வெளியே. ஸோ நான் திரும்பி ரீலாகின் பண்ணி 45 questions அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு ரீ எக்ஸாம் இருக்குமா? ஸோ அப்படி பார்த்தா இவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா 45 questionsுமே இவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸோட 45 questionsுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வந்து வராது. தென் 45 questionsுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதை வந்து ஆட்டோ சப்மிட் ஆகிரும். நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸுமே இருக்குது, நான் வந்து சப்மிட் பண்ணல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ சப்மிட் ஆகிரும், அதுக்கெலாம் பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமே இது வந்து கிடையாது. ஸோ யார் யாருக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் லாகின்னே ஆகாமல் இருக்கும் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பாக வந்துருக்கும். ஸோ அவங்க வந்து ரீ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. தென் எக்ஸாம்ஸ் லாகின் ஆகிறப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற ஸ்டேஜ் வரும். ஸோ அந்த 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ பார்ட்டியே பேஜ் ஷோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், அதாவது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தெரியும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுச்சு, அதாவது லாகின் பேஜுக்கு வந்துடுச்சுன்னா ஸோ அவங்களுக்கும் ரீ எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இவங்களுக்கும் வந்து ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ணி ரீ எக்ஸாம் வச்சு தென் ரிசல்ட் வந்து விடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண. நிறைய பேர் இதில் வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ 45 questionsுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டெக்னிக்கல் இஷ்யூஸோடவே நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் ஆஃப் அட்டன் பண்ணி 45 questionsுமே சப்மிட் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க, ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். உள்ளேயே போகாதவங்களுக்கு தான் ரீ எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட்டில் WHRX ஹோல்ட் பண்ணி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த டவுட்ஸ் வந்து மேஜராக இருந்தது அப்படின்னா ஸோ வீடியோலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், அதுக்காக இன்னொரு வீடியோவும் போடுறதுக்கு வந்து ரெடியாக வந்திருக்கேன். ஸோ மேலும் இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி டவுட்ஸ் வந்து தெரிஞ்சிக்கணும், இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஸோ மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸே போகிறது கிடையாது. வீடியோஸ் பார்க்குறவங்க ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.